Hello Motorcycle Lovers. In this video, என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Yamaha-ஓட next generation RX100 India-ல இந்த 2023-ல launch பண்ண போறதா launching announce பண்ணிருக்காங்க. RX100 அப்படினு சொன்ன உடனே அந்த பைக் 2 stroke engine bike ரொம்பவே நல்ல acceleration speed இருக்கும். Maintenance-ஏ நம்ம பண்ண தேவை கிடையாது. பெஸ்டான ஒரு பைக், சமையான sound வரும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய experience இருக்கும். உங்களுக்கு RX100 அப்படினு கேட்ட உடனே உங்களுக்கு அந்த bike-ல இருக்கக்கூடிய எந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படிங்கறத comment section-ல comment பண்ணுங்க. RX100 ரெண்டு நியூ வேரியன்ட்ல Yamaha இந்த 2023 ல இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. ஸ்போக் வீல்ஸ் வேரியன்ட் அண்ட் அலாய் வீல்ஸ் வேரியன்ட் அப்படிங்கற ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு பைக்ஸோட பிரைஸ் என்ன, கான்ஃபிகரேஷன் என்ன, ஏதாவது டெக்னாலஜியோட இந்த பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்களா, எந்த பைக்குக்கு ரைவலா இந்த பைக் லான்ச் பண்ண போறாங்க, கடைசியா எப்போ லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு Yamaha-ஓட RX100 பிடிக்கும் அப்படினா ஏன் பிடிக்கும் அப்படிங்கறத தயவு செஞ்சு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்னொரு சேனலான எபிக் தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற மூவி எக்ஸ்பிளனேஷன் சேனல் இப்போ புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, போய் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம RX100 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் 2-stroke இன்ஜின் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2-stroke உங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய ஆக்சலரேஷன் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி அலாய் வீல் வேரியண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டு நியூ ஜெனரேஷன் RX100-ல 4-stroke 2-valve இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ 4-stroke-னு வந்துச்சுனாலே இந்த பைக்கில் உங்களுக்கு மினிமம் 16-18 horsepower இருக்கணும், அப்படி இல்லைன்னா 12-லேருந்து உங்களுக்கு 14 Nm ஆஃப் டார்க்காவது இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பழைய விண்டேஜ் RX100 1985-ல இருக்கக்கூடிய அதே RX100 ஆக்சலரேஷன் ஸ்பீடு கிடைக்கும். இல்லைனா இப்போ இருக்கக்கூடிய FZ எந்த அளவுக்கு பிக்கப் இருக்குமோ, இப்போ இருக்கக்கூடிய FZ மாடல் நீங்கள் ரெண்டு மாடல் எடுத்தாலும் சரி, எந்த அளவுக்கு இனிஷியல் பிக்கப் அண்ட் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அதே அளவுக்கு தான் இப்போ வரப்போகிற RX100-ம் வந்து கொடுக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரப்போகிற RX100 டிசைன் வைஸில் மட்டும்தான் விண்டேஜ் RX100-ஆக இருக்கும் அப்படிங்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ரொம்ப பெருசாலாம் கொடுக்க கிடையாது. என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதோட டிசைன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 2023 மாடல் RX100-ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஹாலஜனில் வரப்போகிறது கிடையாது. எல்இடி இண்டிகேட்டர்ஸ், எல்இடி டெயில் லேம்ப் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ளாட்டான சீட் தான் இருக்க போகுது. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்க போகிறாங்க. அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக டிசைன் வைஸ்ட் பெஸ்ட்டான ஒரு விண்டேஜ் RX100-ஐ நம்ம எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி வேற என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வேரியன்ட் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக பழைய RX100 மாதிரியான லுக்கில் இருக்கும். நல்ல பெஸ்ட்டான கலர்ஸில் கொடுத்தாங்கன்னா அந்த ஃபீல் நமக்கு வந்து கிடைக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் ஃபீல் கிடைச்சா போதுமா, அதில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க வேணாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம பார்க்கலாம். இப்போது இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 98 cc தான் கொடுக்க போகிறாங்க. அதுவும் ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் டெஃபினட்டாக இருக்கும், ஏன்னா BS6 எமிஷன் நாம்ஸ் அப்படிங்கிறதுனால. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 11.8-லேருந்து 12 horsepower தான் ப்ரொடியூஸ் பண்ணும். 11-லேருந்து 11.5 Nm டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கு மேலே உங்களுக்கு பெஸ்ட்டான ஹார்ஸ் பவர் கொடுக்குறாங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது அண்டர் 1 lakh-ல வரவே வராது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் நைட்ராக் ஷாக் அப்சர்வரும் கொடுக்க போகிறாங்க. பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கோ எதுவுமே கிடையாது, அதாவது ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் எதுவும் கிடையாது, ட்ரம் பிரேக் தான் கொடுக்க போகிறோம். அண்ட் நீங்க அலாய் வீல் வேரியன்ட்ல ஃப்ரண்ட்ல உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஓட வர போகுது. இந்த அலாய் வீல் வேரியன்ட் உங்களுக்கு 1,08,000-லிருந்து 1,10,000 rupees-உம், இதே நீங்க ஸ்போக் வீல்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அண்டர் 1 lakh, அதாவது 98,000-லிருந்து 1 lakh உள்ள உங்களுக்கு பிரைஸ் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா RX100 தான் எனக்கு வேணும், புது மாடல் தான் வேணும், எனக்கு வந்து பேருக்கு RX100 Yamaha அதை வச்சுக்கிறேன் அப்படின்னா மட்டும் நீங்க 2023-ஐ வந்து எதிர்பார்க்கலாம். மற்றபடி இப்போ பழைய 1985-லேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண எல்லா 1997 வரைக்கும் நீங்கள் வந்த RX100 எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அதோட ரீசேல் வேல்யூ
கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல பைக்கை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிடலாம். பட் அந்த பைக் எல்லாமே 2-stroke இன்ஜின், எப்போ அதை தூக்கி போட சொல்லுவாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நமக்கு தெரியாது. ஏன்னா 25 வருஷத்துக்கு மேலே இருந்தால் அந்த பைக் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரஷ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம அப்படிங்கிற நம்ம வீடியோவில் சொல்லலாம், பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கனால நிறைய பேர் வந்து வாங்கிறதுக்கும் பழைய பைக்ஸை வாங்கிறதுக்கும் வந்து பயப்படுறாங்க. எப்போ என்ன ரூல்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னே தெரியாது. ஸோ அதனால் RX100 வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வெயிட் பண்ணலாம். இந்த இயர் எண்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், டெஃபினட்டாக லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் லான்ச்சும் பார்த்தீங்கன்னா யமஹா R3 வந்து பேலஜின் மோட்டார் சைக்கிள் வரப்போகுது. MT03 உங்களுக்கு இன்லைன் ட்வின் சிலிண்டர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. க்ராசர் 150 அட்வென்ச்சர் டூரர், டியூவல் பர்பஸ் அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிள் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. XSR மாடல் வந்து வரப்போகுது. FZS வெர்ஷன் 4 வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பைக்ஸ் அப்டேட்ஸும் நியூ லான்ச்சஸும் இருக்குது யமஹா கிட்ட. இந்த வருஷம் ரொம்பவே பரபரப்பான இயராக இருக்க போகுது யமஹா கிட்டேருந்து. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா இந்த RX100க்காக, தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோ இல்லை நம்ம RX100 பிடிச்சா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான எபிக் தமிழ் வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிற மூவி எக்ஸ்ப்ளனேஷன் சேனல் இப்போ தான் 2 days வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோஸையும் பார்த்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. இதுக்கப்புறமும் உங்களுடைய சப்போர்ட் நமக்கு எப்போவுமே தேவை, அதை தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். RX100 பிடிக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் 2க்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.